ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது. இந்த மகத்தான சக்தி என்று நான் இங்கே சொல்லப்படுகின்ற அந்த சக்தியாகப்பட்டது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இறை வழிபாட்டிற்கு மட்டுமே, அதாவது ஆன்மீகத்திற்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். அப்படி பயன்படுத்தியவர்கள் தான் யோகிகள், சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டார்கள். அதே சக்தியை இறைவன் அருளால், கருணையால் ஆராய்ச்சி செய்து, ஏன் அந்த சக்தியை வந்து வாழ்க்கையில், இப்போ நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம், பொதுவாக நம்ம ஆலயங்களுக்கு செல்கின்றோம், சாங்கியங்கள் ஈடுபடுகின்றோம், ஈடுபட்டு இறைவன் இடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், எல்லாமே எதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள், வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அல்ல அவர் நேர்த்தி கடன்களை நிறைவேற வேண்டும் என்பதற்காக. இதுக்கு தான் ஆலயத்துக்கு போய் இறைவன் இடத்துல வந்து பிரார்த்தனைலாம் செய்கிறாங்க. ஆனால் அதே போன்று தான் நம் தியானத்தின் மூலமாகவே, அதாவது எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாமல், சந்தேகங்கள் இல்லாமல், மிக தெளிவுடன், தெளிவான சிந்தனையுடன் நம் வாழ்க்கையை, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தீர்வு கண்டு வெற்றி கொள்வதற்கான, விரும்புகின்றவற்றை அடைவதற்கான வழிகளையும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த யோக சக்தி என்று சொல்லப்படுகின்ற தெய்வீக சக்தியை பயன்படுத்தி நாம் எல்லாவற்றையும் பெற முடியும் என்பதை ஆராய்ச்சியின் மூலமாக அவைகளை உணர்ந்து, அனுபவ ரீதியாக அதை கண்டறிந்து, அதன் பிறகு இந்த பயிற்சி மூலமாக எல்லோரும் இந்த விஷயங்கள், அதாவது இந்த யோக சக்தியின் தன்மைகளை எல்லோரும் போய் அடைய வேண்டும், எல்லோரும் உணர வேண்டும், உணர்ந்து எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே, மன சுமை இல்லாமல் எப்படி வாழ்வது, மன சுமையை எப்படி அகற்றிக் கொள்வது, எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பதற்கான வழிமுறைகள்லாம் இங்கே கற்றுக் கொடுக்கப்படும். மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக முழுமையாக சொல்ல வேண்டுமென்றால், வாழ்க்கையிலே நாம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு, அது மட்டுமல்லாமல் நான் ஆரம்பத்தில் கூறியது போல இறைநிலை அடைவதற்கும் ஒரு வாய்ப்பினை நாம் ஏற்படுத்தி கொண்டு, இறை நினைப்போடு நாம் வாழ்ந்து இறைநிலையை அடைவதற்கான வாய்ப்பினையும் இந்த பயிற்சி மூலமாக நாம் பெற முடியும். அதுக்கான பயிற்சி தான் இது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.